வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் குரல் என்கிற தமிழ் பாட்காஸ்ட், மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி. இன்னும் 6 நாள் தான் இந்த 2023 முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த 6 நாளுக்குள்ளே நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 நியூ இயர் எங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம், இல்லை வந்துட்டு நம்ம எங்கெல்லாம் போய் வந்து டிஜே பார்ட்டிஸ் இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எல்லாருமே இந்த கடந்து வந்த பாதை, இந்த 2023 நினச்சி பார்த்துருக்கோமா நம்ம இந்த வருஷம் என்னெல்லாம் பண்ணோம் எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு இல்லை. ஆனால் கடந்து வந்த பாதையை நினச்சி பார்த்தாதான் இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயத்தில் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வாட்டி நான் கொஞ்சம் நிறையாவே நினச்சிட்டேன். இந்த எபிசோட் எதை பற்றி இருக்க போது பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தோட லிட்டில் திங்ஸ், இது ஒரு தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம். வாங்க இந்த எபிசோடை கேட்கலாம். இந்த எபிசோட் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ரெண்டு விஷயம். ஒன்று, ஹலோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நற்பவி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி உங்களோட அடுத்த கால்லேருந்து லாஸ்ட் கால் வரைக்கும் பேசணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி சொல்லி ஆரம்பிக்கணும் தேங்க்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக. இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. வாங்க இந்த எபிசோடை கேட்கலாம். மொதல் விஷயம் வந்துட்டு, ரீசண்டாக இந்த ரீ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் வெளியில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அது என்னென்னா இந்த கேடிவியில், விஜய் டிவி, சன் டிவியில் நம்ம எல்லோரும் 1000 வாட்டி பார்த்து ரசித்த படத்தை இப்போ தியேட்டரில் போய் பார்த்து ஆடி பாடி ஆடலுடன் பாடல் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு வேறு லெவல் இருந்துச்சு. அதுக்கு நம்ம வந்து பேவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு எனர்ஜி கெயின் ஆகும்ல. அதே மாதிரி இந்த வாட்டி வந்து 3 படத்துக்கு நாம் வந்து இப்போ லாஸ்ட் வீக் போயிருந்தோம் பயல்களோட. அப்போ நான் அங்கே பார்த்த ஒரு லிட்டில் திங் என்ன தெரியுமா, இந்த 6 மணிக்கு மேலெல்லாம் பொண்ணுங்கள்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேன், அந்த விஷயம் மறைஞ்சு போச்சு. 11 மணிக்கு வைதஸ் கொலவெறிக்கு போட்ட அந்த குத்து ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3 கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க. அந்த 3 பேரும் வந்துட்டு லைக் என் ஏஜ்ன்னு தான் நினைக்கிறேன், அந்த ஏஜ் கிட்டத்தட்ட ஒரு 24 வயசில் அந்தளவுக்கு ஒரு 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 புது தைரியம் எப்படா வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அது அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா இது அவங்க லைஃப், அவங்க முடிவு பண்ணுற அந்த ஒரு லைஃப், அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த லிட்டில் திங்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபெமினிஸ்டாக இருக்கனால நான் இந்த ஒரு ஃபெமினிசமான ஒரு விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க வந்துட்டு தைரியமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பசங்களும் முன்னாடி ஆடிட்டு இருக்கோம், இவங்க மட்டும் 3 பேரும் பின்னாடி ஆடிட்டு இருக்கிறது ஒரு தொடக்கம் தான். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்கள் இந்த சைடு ஆடுவாங்க, பெண்கள் இந்த சைடு ஆடுவாங்க. ஸோ இது நடக்குதா போதும், இது ஒரு சின்ன லிட்டில் திங். இந்த டிசம்பர்லேருந்தே போயிடும். அதுக்கப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போனால், இந்த ஜூலை 7ஆம் தேதி வந்து எனக்கு கிராஜுவேஷன் டே. இந்த கிராஜுவேஷன் டேக்கு போகலாமா வேண்டாமா, எதுக்கு போகணும், எதுக்கு அந்த கோட்டு போடணும், எதுக்கு நாம் காசு கொடுக்கணும் அப்படின்னு மண்டையை குழப்பிக்கிட்டு இருந்த எனக்கு, இந்த 7ஆம் தேதி தான் வந்துட்டு புனே ட்ரிப்புக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் தான் வந்து பே பண்ணுறேன். அந்த புனே ட்ரிப்புக்கு எதனால் பே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்துட்டு என் கண்ணு முன்னாடி வந்துட்டு இப்படி தாண்டா இருக்கேன்னா பாடுறா என்னோடய க்ரோத்தை அப்படின்னு வந்துட்டு பயங்கரமாக சொல்லியாமல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது பக்கத்தில் வேறு நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த பையனும் வந்து நின்றுட்டு இருந்தான். சரி ஓகே, இந்த வாட்டி நம்ம கிளம்புறோம், ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டை விட்டு பாலாஜி வெளியே போகிறா அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தோடு அவளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இதுக்கு ஜிபே பண்ணி விட்டு அப்படியே இருக்கேன். இந்த இடத்துல என்ன ஒரு லிட்டில் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் அந்த கிராஜுவேஷன் டே போகாமல் இருந்திருந்தா, இந்த புனே ட்ரிப்பை மிஸ் பண்ணியிருந்தா, இன்னார பயண காதலி ஆகட்டும், ஐஷு ஆகட்டும், சாஸ்கே ஆகட்டும், அப்புறம் இந்திரண்ணா, பிரீத்தி, இவங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்போம். ஒரு 30 பேர்த்த ஒரு ஆளை பார்த்ததால கிடச்சிச்சுன்னா அது ஒரு எவ்வளோ பெரிய லிட்டில் திங். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ரொம்ப என்ன சொல்கிறது, சேர்த்து வச்ச மொத்த காசு இந்த ட்ராவலிங்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே சொல்லுவாங்க ட்ராவல் பண்ணும்போது செலவு பண்ணுறான், இங்கெல்லாம் போகிறான், இவ்வளோ செலவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ராவலிங் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய வேல்யூபிளான ஸ்டாக்கே, போடுறவங்க போட்டுக்கோங்க, போடாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அடுத்ததான் நம்ம எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை மேலே ஏறி மலையை ரசிச்சிருக்கீங்களா? ஆனால் நான் ரசிச்சிருக்கேன். ஏன் இந்த வாட்டி வந்து ரங்கமலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு போயிருந்தோம். அந்த ரங்கமலையில் வந்துட்டு நான் அஸ்வினும் டாப்பை ரீச் ஆகிட்டோம். இவங்க ஐஷு இவங்கெல்லாம் கீழே நடந்து வந்துட்டுருந்தாங்க. சரி மேலே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, சுற்றி பார்த்தா வந்து அந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஃபுல்லாக வந்து மழை பெய்யுது, அந்த மலையில் மட்டும் மழையே கிடையாது. சுற்றி அஸ்வின் இங்கே பாருங்கிறா, இங்கே பாரு அஸ்வின் அப்படிங்கிற, அது வந்து ஒரு செமையான ஒரு சின்ன விஷயம். அந்த லிட்டில் திங் எதனால் நடந்துச்சு தெரியுமா? இந்த எனக்கு வந்து தீட்டு இருந்துச்சு, 6 மாதத்துக்கு முன்னாடி தீட்டு இருந்ததால் என்னை வந்து மலைக்கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னா, மலைக்கோயிலுக்கு போகாமல் பாலாஜி எப்படிடா இருப்பான்னு என்னோடய சுய அறிவு வந்து என்னை வந்து தட்டி விடுது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நான் பாட்டுக்கு நம்ம மேலே நம்ம வச்ச நம்பிக்கை அது குறையாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இந்த ரங்கமலை மேலே போய் அந்த மலையில
மலையில் நின்று மலையை ரசித்து பார்த்த ஒரு மொதல் விஷயம் வந்துட்டு அந்த வாட்டி தான் நடந்துச்சு. அது நான் அன்றைக்கி எடுத்த ஒரு குட்டி தைரியத்தான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அந்த தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சில பேருக்கு அவங்க மந்திரம் சொல்கிறதால போயிடுமா, ஆனால் சில பேருக்கு வந்து அது போகாதான், அதனால நீ போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால் குடுகுடுன்னு ஓடி விட்டு வந்து விட்டேன். அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட பாதி வருஷம் முடிஞ்சிருக்குல்ல, அதாவது இந்த மே அந்த டைமில் வந்துட்டு திருநெல்வேலி போயிருந்தோம் நம்ம ட்ராவலிங். திருநெல்வேலி போயிருந்தப்போ இது சொல்ல வந்தாலே சிரிப்பு தான் வருது. என்னென்னா மனிதி கூட வந்துட்டு அந்த நெல்லையப்பர் கோயிலில் சுற்றி பார்த்து தான் மறக்கவே மாட்டேன். கிட்டத்தட்ட என்ன எனக்கு இன்னொரு 50-60 வருஷம் இருப்பேனா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். அந்த 50-60 வருஷம் இருந்தாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங், நீங்கள் யார் என்னன்னே தெரியாதவங்க, இந்த பல இஷ்யூஸ் கேர்ள்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில், யார் என்ன எனக்கு தெரியாத ஒரு பையன், ஒரு பேர் இவங்க தான் இருக்கான் அப்படிங்கிறது மட்டுமே தெரிஞ்சு என்னை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த நெல்லையப்பர் கோயிலை சுற்றி காமிக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் உங்கள் காதில் சொல்கிறேன். அது என்னென்னா அந்த நெல்லையப்பர் கோயிலில் நாங்கள் கரெக்டாக உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு போகும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆனப்போ அந்த விளக்கெல்லாம் அப்படியே எரியுது, இவங்க அப்படியே ஒவ்வொரு விஷயமும் அந்த கோயிலுக்கு இருக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தா ஒரு சன்செட் வந்து கரெக்டாக அந்த சூரிய ஒளி வந்து அந்த மாலை நேரத்தில் அப்படியே உள்ளே படுது. இவங்க அப்படி சொல்லும் போது அவங்க மூஞ்சியை நான் பார்க்கும்போது என்ன ஒரு ஹாப்பினஸ் தெரியுமா, சான்ஸே கிடையாது. அதுதான் வந்து இந்த மனிதி கூட நான் வந்து பல ட்ரிப் போகணும்னு கேட்டுருக்கேன், அவங்க பிஸியாக இருக்கனால போக முடியல. பட் இது அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தனால சின்ன ஒரு லிட்டில் திங் அவங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா, அந்த ஒரு நாள் இருந்துச்சுல, அந்த ஒரு நாள் கிட்டத்தட்ட 24 hours ஷி கேவ் த டைமில் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய உள் மனசு எனக்குள்ளே வந்துட்டு ஆங்கில புலமையில் சொல்லிகிட்டு இருந்துச்சுனே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறத கண்டிப்பாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு சின்ன வயசுலலாம் நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கூட யாருக்குமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 rupees வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு வந்து நான் கொடுத்து மகிழ்ந்தேன் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் வந்து ஒரு பாட்டி நம்ம இந்த வெளியே போகிறப்போ வாட்டர் பாட்டில் வாங்குறோம்ல, அதை வந்து தலைகாணியாக வச்சு படுத்துட்டு இருந்தாங்க இங்கே மருதமலை கோயில் அடிவாரத்தில். அந்த பாட்டிக்கு 50 rupees கொடுக்குமோ அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ அதை நான் வெளியே சொல்ல விரும்பலை. ஸோ இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னோடய லைஃப்பில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது, அதுக்கு முந்தின மாதம் என்னோடய ட்ரீம் மதரோட வெட்டிங்க்கு ஊட்டி போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய படுகை இன மக்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது என்னென்னா, ஆசீர்வாதம் தான் தம்பி வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயம், அதை நீ எவ்வளோ சேர்த்தறியோ அப்படி தான் உன்னோட வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி சொல்லாமல் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, அக்காவுக்கு வந்துட்டு பெரிய அந்த கிஃப்டெல்லாம் கம்மியாக தான் வந்துச்சு, ஆனால் வர எல்லாருமே தவறாமல் இல்லை வந்து யோசிக்காமல் வந்துட்டு அந்த அண்ணா கையில் அக்காவோட தலை மேல வந்து கை வச்சு ஆசீர்வாதம் மட்டும் போகிறாங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லிட்டில் திங் என்னென்னா வந்துட்டு, ஊட்டியில் 3 நாள் அடடா என்ன நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட பேசிட்டு இது பண்ணிட்டுருந்தோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இது கொஞ்சம் முன்னாடி போனோன்னா, இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் போனோன்னா, இந்த விடுதலை படம் ரிலீஸ் ஆன டைம் அது. அந்த விடுதலை படத்தை பார்த்துட்டு அதே இம்பேக்டோட குமரேசனாண்ட கேட்குறேன், அண்ணா இந்த மாதிரி ஏதாவது நாவல் இருக்கான்னு சொல்கிறான், இருக்கானா ட்ரூ ஸ்டோரி மாதிரி இருக்கானான்னு கேட்குறேன். அந்தனா வந்து சோழக்கர் தொட்டி அப்படின்னு ஒரு நாவல் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் வீரப்பன் ஐயாவோட வெப்சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, அதனோட இன்னொரு சொல்லப்படாத பல விஷயங்களை உங்களோட ஓன் இமேஜினேஷனில் நீங்கள் அந்த நாவல் படிக்கும்போது ஏற்படும். ஸோ அதனால தான் வந்து புக்ஸ் படிங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் நான் உங்களோட இமேஜினேஷன் வளரும் அப்படிங்கிறத ரீசெண்டாக குமரேசன் அண்ணா வந்து இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறவங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அந்த புக்கை படிச்சுட்டு ஒரு ஊர் இருக்கு, ஒரு 7 ஊருக்கு ஒருத்தர் தான் அதிபதி, அதுதான் வந்துட்டு மேகமலை. அங்கே மேகமலைக்கு போன ஒரு சின்ன ஒரு லிட்டில் திங் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் ஓனராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு உங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. அப்படி தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த 7 ஊருக்கும் ஒரு கம்பெனி ஒரு கம்பெனிக்கு அந்த ஒருத்தர் தான் வந்து முதலாளி. அவர் வந்துட்டு அவருக்கு அங்கே இருக்கிறதுல யாருக்குமே தெரியாது. அந்த ஊருக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, போயிட்டு வரும்போது நடந்த ஒரு லிட்டில் திங் என்னென்னா, ஒரு அண்ணாவுக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது கண்ணில் வந்து ஏதோ அந்த இது வந்து குத்திடுச்சு. சரியா, கண்ணில் ஒரு சின்ன ஒரு முடி, உங்கள் கண்முடி வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த அண்ணா மேகமலையிலேருந்து சின்னம்னு ஒரு வர வரைக்கும் அந்த பெயினோட வந்தார்.
அந்த பெயின் ஏன் லிட்டில் திங்காக இருக்குதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. அப்புறம் அங்கே போய் அந்த அந்த மகாராஜா மெட்டில் மேலே நான் வந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வந்தார். அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அந்த செடி அந்த டீ எல்லாம் போடுக்கும்போது அந்த ஏதோ தார்பாய் மாதிரி ஏதோ கட்டிப்பாங்க போல், அது சேல் பண்ணுறவர். அந்த தாத்தா தான் சொன்னாங்க, நம்ம லைஃப்பில் எப்போவுமே கோவப்படக்கூடாது, அந்த கோவப்பட்டோம்னா நம்ம காரியம்தான் கெட்டு போகும், அதனால் நமக்கு தான் இழப்புகள் அதிகம் அப்படிங்கிறத அவரோட அந்த வாழ்க்கையோட இதை பேசி. அந்த ஒரு நாள் மேகமலை மக்களோடு இருந்தல அது வேற லெவலப்பா. ஏன் இந்த வாட்டி இவ்வளோ ட்ரிப்பு இவ்வளோ ட்ரெக்கிங் எனக்கே தெரில. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் போகிறதுக்கு என்னோடய சொந்த காசில் போனங்கிறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம யாரையும் நம்ப தேவையில்லை. அந்த வாட்டி அந்த ஒரு இதில் வந்துட்டு இந்த வாட்டி என்கிட்ட காசு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தனால குடுகுடு குடுகுடுன்னு இந்த இடத்துக்கெல்லாம் ஓடி போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னியாகுமரி சன்செட்டை பார்க்குறக்காக. எல்லோரும் சன்ரைஸை பார்க்குறக்கு போவாங்க, நான் போன நேரம் அந்த சன்செட்டு தான் இருந்துச்சா. அந்த சன்செட்டை பார்த்துக்கிட்டு திடீர்னு சுனாமி வந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்த எனக்கு ஒரு விஷயம் வந்து கடவுள் காமிக்கிறார். அது என்னன்னா, இப்படி திரும்பி பார்க்குறேன், திருவள்ளுவர் சிலை தெரியுது, இப்படி திரும்பி பார்க்குறேன், இந்த சைடு ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த இது இருக்குல்ல, ஒரு பன்னு ஒரு பேக்கெட்டை சாப்பிட்டு போட்டதை வந்து தன்னோட அந்த ட்ரெஸ்க்குள்ளே வந்து போட்டு வைக்குது. அதை வந்து ஒரு தற்காப்பு இது பண்ணுது. ஸோ இதை பார்த்துட்டே இருக்கும்போது, இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த ரெண்டு பயோகிராஃபி ஃபிலிம்ஸ்லேயும் சொல்கிறது என்னென்னா, காமராஜர் வந்து பசிக்காக தான் சோறு போட்டார், சோறு போட்டதால தான் நமக்கு கல்வி வந்துச்சு. அதே மாதிரி தான் வீரப்பன் ஐயாவும் பசிக்காக வந்து யானையும் சந்தனக்காரத்தை இது பண்ணி அந்த காசை வந்து மக்களுக்கு கொடுத்தாரு. அது நம்ம யாருக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயம். ஒன்று சொல்லப்பட்டது கல்வி, இன்னொன்று சொல்லப்படாத பணம். இந்த பணமும் கல்வியும் தான் வந்துட்டு அந்த அதிகாரத்தை வந்து அப்படியே அடிச்சு நொறுக்கிடும். ஏன்னா அது ரெண்டும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பண்ண ஒரு விஷயம், அதை நம்ம வந்து வரலாற்றுலேருந்து பார்த்து கற்றுக்கணும். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் அதை பார்த்துருக்கோமா, இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூர்சாகர் ஃபால்ஸ் இருக்குல்ல, எல்லோரும் வந்துட்டு அந்த ட்ரெயின் இப்படி போகும், அந்த கோவா போகிற வழியில் ட்ரெயின் இப்படி போகும், அதுலேருந்து ஃபால்ஸ் வரும், அதை நம்ம பார்த்தே ஆகணும்னு என் ஃப்ரெண்டு வந்து வாடா ட்ரெயினில் போனால் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் பயணக்காதலையும் வந்து நான் போட்டதை பார்த்துட்டு நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பெங்களூரில் ஒரு ஆர்கனைசிங் ஒரு ட்ரெக்கிங் ஆர்கனைசிங் கம்யூனிட்டியில் அதில் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த புது புது லாங்குவேஜஸ் பீப்புளோட அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பேசி பழகிறேன். நல்லதால ஏதோ இங்கிலீஷ் தெரிஞ்சதால தப்பிச்சு துப்பிச்சு வந்துட்டேன். ஏன் அவங்க எல்லோரும் வந்து மராட்டி பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு, எனக்கு எதுவுமே தெரில. தமிழ் அங்கே வந்து நானும் பயணக்காதலேருந்து தான் இருந்தோம். அப்புறம் எனக்காக வந்து அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் தெரியும், ஏன்னா அவங்க இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு அந்த தூர்சாகர் ஃபால்ஸில் என் ஃப்ரெண்டு அந்தனைக்கு தான் என் ஃப்ரெண்டு மேலே வந்துட்டு ட்ரெயினில் போகிறார், நான் அது கீழே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க. இது ரெண்டுக்கும் என்ன சின்ன லிட்டில் திங் என்ன தெரியுமா, இந்த ட்ரெக்கிங் காட்டுக்குள்ளே போய் சாமோட அறிமுகம். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட் ஃபுல்லாக சுற்றுறவர், கோவாவில் ஆர்கனைசிங் கம்யூனிட்டி வச்சுருக்கிறவர். ஸோ அவரோட பேசி பழகினது, அந்த ஜங்கிள் ரெசார்ட்டில் தங்கியிருந்தது, இட்ஸ் அ பெஸ்ட் திங். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை கோவில் சொல்லி இந்த ஒரு லிட்டில் திங்கை முடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குல்ல, அதையும் சொல்லலான்ட்டே இருக்கேன். இந்த மதுரை கோவிலில் வந்துட்டு அந்த மீனாட்சி அம்மனுக்கு பின்னாடி கிரியா சிலை, கிரியா யோகா அந்த 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 விஷயத்தில் கிரியா சிலை வந்துட்டு அங்கே ஒன்று இருக்கும். அந்த சிலைக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து நான் தியானம் பண்ணிட்டுருக்கேன். தியானம் பண்ணிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் நமக்கு நம்மளே தான் பண்ணிக்கணும், சாப்பிட்றது தூங்கிறது அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது. ஸோ இதை வந்துட்டு அங்கே வந்து உணர்ந்தனே சொல்லலாம். எனக்கு வந்து தியானம் பண்ணும்போது எதுவுமே நடக்காது, ஆனால் அந்த டைம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளே எதுவுமே சாப்பிடாமல் எதுவுமே இது பண்ணாதனால மைல்டான ஃபுட் இதனால அது டைஜஸ்ட் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் தேன்னா ரெஸ்ட் ரூமே கிடைக்கல. ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குப்பா தம்பி அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஒரு கார்ப்பரேட்டோட லோகோ போட்டு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ரெஸ்ட் ரூம் மேலே வச்சுருக்காங்க. அடே ரெஸ்ட் ரூம்னு எழுதுனா கழிவறை இருக்க கழிவறை இரு அப்படின்னு தெரிஞ்சாதாண்டா இங்கே போக முடியும்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு சின்ன ஒரு லிட்டில் திங் நம்மள நிறைய பேர் பண்ணாமல் அப்படியே பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம போன அந்த மலத்துக்கு வந்து இன்னொருத்தங்க தண்ணி ஊற்றுறது எப்போ எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய ஒரு ஏன் எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அங்கே அந்த தாத்தா பாட்டி க்ளீன் பண்ணும்போது
அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறாங்க உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு போகிறக்கு என்ன அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே இருக்கும்போது அப்போ உள்ள மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ளே போய் நான் எழுதின ஒரு விஷயம் அது என்னென்னா, இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் சிலையை தொட்டு அபிஷேகம் பண்ணுவாங்கள்ல அந்த கைகளுக்கு வந்துட்டு பல பேர் வந்து காணிக்க போடுறோம். ஆனால் வந்துட்டு நீங்கள் நம்மள பல பேர் வந்துட்டு போகிற அந்த மலத்துக்கு வந்துட்டு அவங்க தண்ணி ஊற்றுறாங்கள்ல, அவங்களுக்கு நம்ம எத்தனை பேர் அவங்கள நன்றி கூட சொல்லலாமே, எப்போ ஏ இந்த க்ளீன் பண்ணிட்டு போ அப்படின்னு எத்தனை பேர் திட்டிக்கிட்டே போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்லி தான் இந்த எபிசோட் முடிக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி பல லிட்டில் திங்ஸ் வந்துட்டு உங்களோட 2023 வந்துட்டு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த 2024 ஒரு சூப்பர் கம்யூனிட்டி, அதாவது கம்யூனிட்டி இல்லை அது ஒரு குரூப், அது என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தம் குரூப். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஸ்ரீபூர்ணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான். ஸோ 2023 அவங்க டெய்லி வந்துட்டு அவங்களோட டெய்லி லிட்டில் திங்ஸை வந்துட்டு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த குரூப் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் வருது, அவங்களால பல விஷயங்கள் பல பேர்த்துக்கிட்ட சொல்ல முடியல, இந்த குரூப்பில் சொல்லலான்னு ஒரு நல்ல எண்ணத்தில் ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு பீங் அ பார்ட் ஆஃப் அந்த குரூப். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த வருஷம் நான் வந்து ஜனவரி 1 நான் இதை பண்ண போகிறேன். என்னென்னா நான் ரெகுலராக என்னோடய லிட்டில் திங்ஸை கூட ரெகுலராக அந்த குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட லிட்டில் திங்ஸ் 2024 ஷேர் பண்ணும், இல்லை வந்து உங்ககிட்ட சொல்லப்படாத பல விஷயங்கள் சொல்லும் அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த குரூப்போட பெரிய இம்பேக்ட் என்ன தெரியுமா? 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய, இல்லை பல கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்துட்டு இந்த குரூப்பில் இருக்கனால அவங்களுக்கு அந்த ஒரு ஹோம் சிக் ஆகட்டும், அதுக்கப்புறம் பல ப்ரெஷர்லாம் இருக்குல்ல ஃபாரின் கண்ட்ரீஸில், அவங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு இந்த குட்டி குட்டி மெசேஜஸ் பார்க்கறனால, குட்டி குட்டி நம்மளோட ஹாப்பினஸ் போடுறதால போகுது அப்படிங்கிறத இந்த குரூப்பில் இருக்கிற நிறையா பேர் வந்து எங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி நம்மளோட என்குரல் பாட்காஸ்ட்டில் இது நம்மளுக்கு சொல்லணும், உங்களுக்கு சொல்லணும், இந்த லிசனர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுனதுனால இந்த குரூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம். இது வந்து ஆனந்தம்னு ஒரு குரூப், இதில் வந்து எங்கள் டெய்லி உங்களோட ஹாப்பினஸ் சேட்னஸ் எது வேணாலும் உங்களோட எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் நாங்கள் கேட்க தயார், நீங்கள் சொல்ல தயாரா அப்படிங்கிறத சொல்லி இந்த எபிசோட் இதோட நிறைவுப்படுது. கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே கேட்டிருப்பீங்க. இந்த கேட்டதில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லிட்டில் திங், இல்லை அந்த லிட்டில் திங்கால் உங்களுக்கு என்னச்சா நம்மளும் இப்படி இருந்தோம்ல அப்படிங்கிற என்ன விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துச்சுன்னு கீழே இருக்கக்கூடிய அந்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யும், இதில் நீங்களும் பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த வருஷம் செம்ம பிளானோட, செம்ம பயங்கர ஒரு விஷயத்தோட உங்களை வந்து பார்க்கும் வரை ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லி, இனிய தொடக்கம் இனிதே தொடக்கம் சொல்லி இந்த எபிசோட் இதோட நிறைவு பெறுது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி. நன்றி, வணக்கம்.